அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுரை சமையல்ல வஞ்சர மீன் வறுவல் பண்ண போறோம். வஞ்சர மீன் வறுவலுக்கு நான் அரை கிலோ அளவு வஞ்சர மீன் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து சைஸ் வந்து பெருசாவே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசா பண்ணா மீன் வந்து உடஞ்சிரும். வஞ்சர மீன் வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். எப்பயுமே மீனோட மசாலா வந்து கலக்க வேண்டாம், மீன் வந்து உடஞ்சிரும். இப்ப தனியா மசாலா கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒன்னுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கோங்க. நம்ம அரை கிலோ மீன் எடுத்துருக்கனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி சேர்த்தாதான் மசாலா வந்து உதிராம இருக்கும். நம்ம அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம்னா மசாலா வந்து உதிர்ந்துரும். அடுத்ததா அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா வந்து ரொம்ப தண்ணியா கலந்துடாதீங்க, அதே சமயம் கெட்டியாவும் மிக்ஸ் பண்ணாம இந்த அளவு கரெக்டா கலந்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் மசாலா தள்ளி வச்சுக்கலாம். மீன் வந்து நல்லா இந்த அளவுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம பேன்லாம் தோசை கல்ல வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தவா ஃப்ரை பண்ணா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்றத விட இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பவுமே வஞ்சர மீன் எடுக்கும் போது நம்ம டீப் ஃப்ரை பண்றத விட இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் நம்ம மீன் எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம மீன் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துல திருப்பி போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெயில வந்து மசாலா வந்து எதுவுமே பிரியாம ரொம்பவே சூப்பரா வெந்திருக்கு. இப்போ பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மீதி இருக்க மீனை அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான மசாலா ஊதுராம ஒரு வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் ஷேர் சேனல்லையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.